வாழ்ந்து காட்டுவோம், காட்டி வாழ்வோம். கலைஞர் டிவியில் வாழ்ந்து காட்டுவோம் என்று ஒரு நிகழ்ச்சி வந்தது. அந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் புருஷன் பொண்டாட்டி உள்ள சண்டை, புருஷன் வைப்பாட்டி வச்சுக்கிறது, மனைவி கள்ளக்காதலன் வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை அம்பலத்துக்கு கொண்டு வருகிற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருந்தது. கவர்ச்சி நடன நடிகை கூலி தான் இதை தொழுத்து வழங்கினார். அவரே வந்து நிலா அது வானத்து மேலே என்று மணிரத்னம் எழுதியக்கி உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த நாயகன் படத்தில் கவர்ச்சி நடனம் ஆடியவர் தான். ஸ்டண்ட் மாஸ்டரை திருமணம் செய்து கொண்டு இங்கே மும்பையில் ஸ்டண்ட் மாஸ்டர் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அங்கே மும்பையில் ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்கார். இங்கே தமிழ் படங்கள் எடுத்து வந்தார். இப்போது வாய்ப்பு இல்லாமதன் காரணமாக இந்த வாழ்ந்து காட்டுவோம் என்ற காட்டி வாழ்வோம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கார். இந்த நிகழ்ச்சியில் யாருமே டிஆர்பி ரேட்டிங் வரல, யாருமே இந்த நிகழ்ச்சியை பார்க்கல. இதே நிகழ்ச்சி வேறு ஒரு நடிகை இயக்குனர் இன்னொரு டிவியில் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அது பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் அதே நிகழ்ச்சியை இங்கே நடத்த குயிலி நடத்தும்போது அதை யாரும் பார்க்கலை. இதன் காரணமாக பரபரப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக என்ன அந்த நிகழ்ச்சியை கூப்பிட்டாங்க. கூப்பிடும்போதே நான் சொன்னேன், கான்ட்ரவர்சியாக பேசுகிறதிருந்தால் நானும் கான்ட்ரவர்சியாக பேசுவேன்னு. ஆனால் அவங்க ஒரு உறுதி இருந்தார்கள், யாரும் கான்ட்ரவர்சியாக பேச மாட்டாங்க சார், உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். இதில் மோதல் எப்போது வந்தது என்று சொன்னால், ஷகிலா கேள்வி கேட்கும்போது அந்தரங்க பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, செய்திகளை சொல்கிறீங்களே, அது தவறு இல்லையான்னு கேட்டாங்க. சரிங்க, நான் வந்து இட்டுக்கட்டியோ அவதூறாகவோ பொய்யாகவோ எந்த செய்தியும் சொல்வதில்லை, ஆதாரம் வைத்து கொண்டு தான் சொல்கிறேன். அது மட்டுமல்ல, ஒரு நடிகர் சொன்ன செய்தியை நான் சொல்கிறேன், ஒரு நடிகை செய்தியை நான் சொல்கிறேன். அதில் 100%ல் 20% கவர்ச்சியாக இருக்கலாம், 80% நல்ல விஷயங்கள் தான். ஆனால் நீங்கள் அந்த 20% எடுத்துக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் எந்த சூழ்நிலையும் யாரையும் அவதூறு பேசவே இல்லை. சமீபத்தில் கூட நான் விஷால் பேட்டியில் நல்ல கேள்வி தான் கேட்டேன். மலையாளத்தில் பிரேமலு, மஞ்சுலு பாய்ஸ், ஆடு ஜீவிதம் ஆகிய படங்கள் நல்லா இருந்தது, சின்ன படங்கள் தானே என்று கேட்டதற்கு அப்படியே கண்ணு தெரியாத மாதிரி பார்த்துட்டு அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு. நான் என்ன தப்பாவாக கேள்வி கேட்டேன்? நான் உண்மை பேசுவதால் நீங்கள் ரசிக்கிறீர்கள், ரசிகர்கள் ஆதரவு கொடுக்கிறீர்கள். எனக்கு பெண்கள் ஆதரவு நிறைய இருக்கிறது, இதில் பெண் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் வரும்போது ஒரு 80 வயசு முதியவர் கூட, வெளிநாட்டில் இருக்க என் மகன், மருமகா, மகள் எல்லோருமே உங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறாங்க, நான் அவரை நடைப்பயிற்சியில் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது கேட்டால் சொல்லுங்கள் என்ன சொல்லியிருக்கார்கள். எல்லோருமே என்னை பாராட்டி நான் சொல்கிற செய்திகளை வரவேற்கத்தான் செய்தார்களே தவிர யாருமே வந்து குறை சொல்லவில்லை. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கூட 100%க்கு 5% தான் விமர்சிச்சிருப்பாங்க, மீ 95% சபாஷ் உண்மையை தான் சொல்கிறீர்கள் என்று சொல்வார்கள். நான் அந்த நிகழ்ச்சியில் பேசியதை பலவற்றை எடிட் செய்து விட்டார்கள். என் மீது கோபம் வருவதற்கு காரணம் என்னென்னா, நான் ஆரம்பத்தில் எம்ஜிஆர் ரசிகன், எம்ஜிஆரால் தான் பலதூக்கும் போட்டியில் கலந்து கொண்டேன், அவர் தான் எனக்கு உதவி செய்தார், அவர் தான் என்னை சினிமாவில் நடிக்க வைக்க விரும்பினார் என்று சொன்னது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் நான் சொல்லாத விஷயங்களையெல்லாம், அதாவது நான் சொல்லிய விஷயங்களெல்லாம் எடிட் செய்து விட்டார்கள். அது மட்டும் இல்லை, அந்த நிகழ்ச்சியில் 2 பெண்கள் என்னை கேள்வி கேட்கும் போதும் சரி, அல்லது குயிலி ஷகிலா கேள்வி கேட்கும் போதும் சரி, என்னை பதில் சொல்ல விட மாட்டார்கள், அவர்களே பேசி கொண்டிருப்பார்கள். நான் ஏங்க நான் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்கீங்களே, நான் இந்த சினிமாவில் உள்ள சாக்கடைகளை அப்புறப்படுத்த முயற்சி பேசுகிறேன். நீங்கள் வந்து ப்ளூ ஃபிலிமில் நடித்தவங்க, அந்த ப்ளூ ஃபிலிம் நடித்ததன் காரணமாகவே கேரளாவில் மோகன்லால், மம்முட்டி ஆகிய நட்சத்திர நடிகர்கள் உங்களுக்கு கண்டனம் தெரிவித்து, எதிர்ப்பு தெரிவித்து உங்களை மலையாள படையுடையிலிருந்து ஓட்டினார்கள், திருவனந்தபுரத்துக்கே வரவிடாமல் செய்தார்கள். உண்மையா இல்லையா?
நீங்கள் மட்டும் ப்ளூ ஃபிலிம் நடிக்கலாம் அப்படி என்று கேட்டிருக்கு. அது என்னுடைய வயிற்று பிழப்பு என்று சொன்னார். அவருக்கு அது வயிற்று பிழைப்பு என்று சொன்னால் எனக்கும் இந்த வயிற்று பிழப்பு தான். நானும் இந்த நிகழ்ச்சிகள் மூலம் எனக்கு கிடைத்த வருமானத்தை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் குழந்தைகளை படிக்க வைக்கிறேன். ஒரு பையன் ஆடிட்டராக இருக்கான், ஒரு பொண்ணு இன்ஜினியராக இருக்கான், திருமணம் செய்து கொடுத்து விட்டேன், ஒரு பொண்ணு இருக்கிறார் என்று சொன்னேன். ஆனால் அவங்க பொண்ணு அவங்க மகளுக்கும் ஷகிலாவுக்கும் நடந்த சண்டை, போர், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது, இதையெல்லாம் சொன்னதும் அவருக்கு ஆத்திரம் தலைக்கு போய்விட்டது. என்ன பேசுகிறேன்னு தெரியாமையே பேசினார். ஏன்னு சொன்னால் ஷகிலா எப்போவுமே போதையில் மிதப்பவர், குறிப்பாக சொன்னால் கஞ்சா போதையில் மிதப்பவர். பிக்பாஸ் நிகழ்ச்சியிலே தெலுங்கிலே கலந்து கொண்ட பொழுது கூட அவர் என்னால் போய் பிடிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி தான் அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியே வந்ததாக ஷகிலாவே சொன்னார். ஆமாம், நான் சிகரெட் பிடிப்பேன், தண்ணி அடிப்பேன் என்று. சரி, அவருக்கென்று ஒரு வாழ்க்கை அமையாததுக்கு காரணம் என்ன? நான் மனைவி குழந்தை குட்டிகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கு வாழ்க்கை இருந்தும் அமையவில்லை, அதான உண்மை. அப்படி இருக்கும்போது சரி, தத்தெடுத்து தன்னுடைய அக்கா மகளையே யாரோ ஒருத்தரை வளப்பாக வளர்த்தார். அந்த பொண்ணையாவது ஒழுங்காக வச்சாரா? அவரோட சண்டை. அந்த பொண்ணு இவ ஷகிலாவை கச்சா அமுச்சா அசிங்கமாக பேசுகிறதும், ஷகிலா அந்த பொண்ணை அசிங்கமாக பேசுகிறதும் எல்லாம் பத்திரிகையில் வந்து செய்துதானே. இதை சொன்னதுக்கு அவருக்கு கோபம் தலைக்கேறி விட்டது. என் குடும்பத்தின் மீது அவதூறுகளை பொழிந்தார். நான் சொன்னேன், நாக்கு அழிகிறோம் அப்படின்னேன். ஆ அல்லா அப்படின்னாரு. அந்த அல்லா கூட நான் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனால் எனக்கு தெரிந்த குயிலி பற்றிய ரகசியங்களை நான் சொல்லவில்லை. நான் அமைதி காத்தேன். ஏன்னா உறுதி கொடுத்ததின்படி நான் பேசினேன். ஆனால் சரி, இவ்வளோ தூரம் அந்த ரெண்டு பொம்பளைங்களும் பேசுனாங்க இல்லையா? காஞ்சிபுரத்துலேருந்து வந்த ஒரு பொண்ணு, திருவள்ளூர்லேருந்து வந்த ஒரு அம்மா, கணவன் முன்னையே வந்தாங்க. நிகழ்ச்சி முடிந்தது என்னுடன் ஃபோட்டோ எடுத்ததற்கு அல்லாடினார்கள். நான் ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டேன்னே. இல்லை சார், அதெல்லாம் மறந்துருக்கேன், அதெல்லாம் சும்மா, நீங்கள் ஃபோட்டோ எடுத்துங்கன்னாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கொண்டேன். நான் அவதூறு பேசுகிறவன், அருவறுப்பாக பேசுகிறேன்னா என் கூட ஏன் ஃபோட்டோ எடுத்தாங்க சொல்லுங்கள். நான் பெண் ரசிகர்கள் இருப்பதனால்தானே நீங்கள் என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க? அது மட்டும் இல்லை, கலைஞர் டிவியில் அங்கு என்னுடன் அங்கு பணியாற்றிய அத்தனை ஊழியர்களுடன் என்னுடன் படம் எடுத்துக்கொண்டார்கள். நான் அயோக்கியன், ஆபாசமாக பேசுகிறவன் அப்படின்னா என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கொள்வார்களா? இதற்கு மட்டும் கலைஞர் டிவி பால் சொன்னால் போதும். நான் சொன்னேன், அந்த ஆபாசமான விஷயங்களை, அவதூறான விஷயங்களை எடுத்து விடுங்கள் என்று சொன்னேன். எடுத்து விடுகிறேன் என்று இந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சொன்னார். ஆனால் வேண்டுமென்றே என்னுடைய புகழுக்கு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காகவே அப்படி அந்த நிகழ்ச்சி அவர்கள் சொன்ன அவதூறை அப்படியே வெளிப்படுத்தினார்கள். நான் தர்மத்தின் வழி நிற்பவன், புரட்சித் தலைவரின் தொண்டன், எனவே நான் கட்டுப்பாடை மீறவில்லை, அவர்கள் கட்டுப்பாடை மீறிவிட்டார்கள். இதுதான் உண்மை. இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஆனால் அதை பார்த்த நிறைய நண்பர்கள் எனக்கு ஃபோன் செய்தார்கள், நேரில் சொன்னார்கள், சார் ரெண்டு பேருமே பிளான் பண்ணி உங்களை இரிட்டேட் பண்ணாங்க. நான் இந்த சூழ்நிலையிலும் கோவப்பட மாட்டேன். என்னை யார் என்ன அவதூறு பேசினாலும் சரி, இரிட்டேட் பண்ணாலும் சரி, நான் கோவப்படுவதே இல்லை. அதே போலத்தான் ஒரு நிர்வாண நடிகை கடற்கரையிலே என்னிடம் தகராறு வந்து செய்தார். ராதிகா சரத்குமார் தகராறு செய்தார். நான் அவளிடம் கோவப்படவே இல்லை. ஏன் நீங்கள் பொறுமை காத்தீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் என்று என்னுடன் வந்த வாக்கிங் வந்த அனைவருமே என்னை புகழ்ந்தார்கள். அதாவது கோபம் வரும்போது அதை அடக்கி ஆள வேண்டும், அவன்தான் மனிதன். அந்த அடிப்படையிலே நான் என்னை ஏறுத்து பேச வந்த ராதிகா சரத்குமாரையும் தாக்க முயற்சிக்கவில்லை. அந்த இன்னொரு நடிகையும் நான் தாக்க முயற்சிக்கவில்லை. அவர்களும் என்னை தாக்கவில்லை. ஆனால் அதை வேண்டுமென்றே திரும்பவும் குப்பையை கிளறுவது போல அந்த நிகழ்ச்சியிலே கிளறினார்கள். ஒரு விஷயம், நம்மகிட்ட உண்மை இருக்கும்போது நம்மளை எவனும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. அந்த நம்பிக்கை உள்ளவன் நான். நான் பேசுவதில் உண்மை இருப்பதன் காரணமாகத்தான் எனக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள். எல்லா யூடியூப் சேனல்களும் என்னை கூப்பிடுகின்றன. ஏன் ஆதித்யா டிவியில் கூட ஒரு நிகழ்ச்சிக்கு நடுவராக வந்தேன். அது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகும்னு எனக்கு தெரியும்.
அப்படி இருந்தால் அவங்க கூப்பிடுவாங்களா? இன்றைக்கு அதிகமாக அதிகமான பேர் பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல் எல்லாத்துலேயுமே நான் பேட்டிக்கு போகிறேன். எனவே என் கடன் பணி செய்து கிடப்பதே. அதாவது உண்மைகளை உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும். பத்திரிகையாளன் என்பவன் யார்? நிக்சன் அமெரிக்க ஜனாதிபதி. அவருடைய செக்ஸ் ஸ்கேண்டலை வெளியே கொண்டு வந்தது யார்? என்னை போன்ற ஒரு பத்திரிகைக்காரன். அவன் பயப்பட்டா நிக்சன் செக்ஸ் ஸ்கேண்டலை வெளியே கொண்டு வர முடியுமா? நிக்சன் பதவிவிட்டு விலகுவாரா? ஜனநாயகத்தின் நான்கு தூண்களில் ஒரு தூண் பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரம். கருத்து சுதந்திரம் இருப்பதனால்தான் நாங்கள் செய்திகளை சொல்கிறோம். நான் செய்திகளைத்தான் சொல்கிறேனே தவிர, நான் பார்த்த அனுபவங்களைத்தான் பேசுகிறேனே தவிர, மற்றபடி நான் எந்த அவதூறும் பரப்புவதே இல்லை. ஆதாரம் என்று சொன்னால் உடனே நான் பத்திரிகை செய்திகளை சொல்வேன். ஒரு சேனலில் சொன்னாங்க, பத்திரிகை செய்திகள்லாம் ஆதாரமா அப்படின்னு கேட்டார். நீங்கள் பத்திரிகையை படிக்கிறீங்க, பத்திரிகையில் வர்றது தான் நீங்கள் நம்புகிறீங்க, வேறு வழி இல்லை. பத்திரிகை செய்திகளை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். அப்போ அப்படி இருக்கும்போது பத்திரிகையில் உள்ள செய்திகளை நான் ஆதாரமாக காட்டுவதில் என்ன தப்பு? இதுதான் என்னுடைய ஆர்கியுமெண்ட். நான் பத்திரிகைக்காரன், 45 வருஷமாக இந்த பத்திரிகையில் இருக்கேன். தினத்தந்தி தமிழர் இந்த சீப்பு ஆயத்தினாரால் பத்திரிகையாளனாக உருவாக்கப்பட்டவன் நான், அவரிடம் பயிற்சி பெற்றவன் நான். இன்றைக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னா அவர் சொல்லித்தந்த அந்த பயிற்சி தான். ஒரு செய்தியை எப்படி சொன்னால் மக்களுக்கு பிடிக்கும், எப்படி எழுதினால் மக்களுக்கு பிடிக்கும் என்ற தாரக மந்திரத்தை கற்றுக் கொடுத்தவரே அவர் தான். இதில் யாரும் தப்பு கண்டுபிடிக்க முடியாது. இது கருத்து சுதந்திரம். கருத்து சுதந்திரத்தை யாரும் தட்டி பிரிக்க முடியவே முடியாது. நான் தொடர்ந்து சினிமா செய்திகளை சொல்வேன். சினிமாவில் நடக்கும் அசிங்கங்களை அவர்கள் சொன்னதின் பேரில் அந்த அடிப்படையிலே நான் சொல்வேன். அது என் உரிமை, கடமை. அதை யாரும் பறிக்க முடியாது. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.